கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரோ நீதி உள்ளவர் என்ற அந்த காரியத்தை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக நாம் வந்து பைபிளில் நமக்கு பல இடங்களில் இந்த கயிறுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பல விதமான கயிறுகளை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 54வது அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வந்து ஜபத்தோடு கூட அதை தியானிப்பது நம்முடைய ஆத்மாவுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தாவி அபிஷேகம் கிருபையாக இலவசமாக பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய அது மகாபெரிய இறக்கம் பரிசுத்தாவி அவர் பொழிந்தருளினார் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு வந்து நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தரோடு கூட நல்ல மனசாட்சி நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம், கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறோம் இல்லையா. அப்போது நாம் வந்து தேவனுடைய சித்தத்தை நிச்சயமாகவே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு நல்லா தெரியும் பைபிளில் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி. கர்த்தர் வந்து அன்புள்ளவர், நமக்கு அது நல்லா தெரியும் இல்லையா. கர்த்தர் தேவனுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா. நமக்கு அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ரட்சிக்கப்படும்போது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை கொஞ்சம் நிதானத்தை யோசித்து பார்த்தா நிச்சயமாக அவருடைய இரக்கங்களை அவருடைய காருண்யத்தை அவருடைய அன்பை நாம் உணர முடியும். இப்போது நமக்கு பைபிளில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த 54வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி முக்கியமாக என்ன சொல்கிறார், உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லி, உன் திரைகளை நீட்டு என்று சொல்லி இப்படியாக அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன் கயிறுகளை நீளமாக்கு, இந்த இடத்துல எதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி எழுதியிருக்கிறார் என்பதை நான் இது வந்து ஜபத்தோடு கூட தியானிக்கும்போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஓசியாவின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் வந்து தம்முடைய அன்பின் கயிறுகளினால் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் இழுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அன்பின் கயிறுகளினால் தான் நம்மை இந்த ரட்சிப்புக்குள்ளே அவர் நடத்தியிருக்கிறார். அதாவது ஆத்தும மீட்பு அருமையானது. அந்த நம்முடைய ஆத்துமா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம், இப்போது நம்மளுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய சமாதானம் நிம்மதி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் இதையெல்லாம் தான் நாம் வந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து நாம் இந்த இடத்துல நம்முடைய கயிறுகளை நீளமாக்கணும். அன்பின் கயிறுகளினால் கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டது போல நாமும் மற்ற ஆத்துமாக்களை இடத்துல சத்தியத்தை நம்மளுடைய சாட்சியை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எப்படியாவது சொல்லி அவர்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த காரியத்தை தான் அந்த பெரிய தீர்க்கதரிசியாகி ஏசாயா அழகாக எழுதி வைத்திருக்கிறார். உன் கயிறுகளை நீளமாக்கு, அதே போல் உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அப்படின்னாலே நாம் வசிக்கிற இடம், நாம் வேலை செய்கிற இடம், நம்மளோட குடும்பம், அது மட்டும் இல்லை அதோடு கூட விசாலமாக்கிறதுன்றது என்னது, நாம் இருக்கிற சபையில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் கூட நாம் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். உன் கூடாரத்தை விசாலமாக்க, அப்படின்னா நம்மளோட சபையில் ஆத்மாக்கள் இன்னும் ஏராளமாக ரட்சிக்கப்பட்டு சேர வேண்டும் என்று சொல்லி அது வந்து பரலோகத்தில்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், அது நமக்கு தெரியும். அதனால் நாம் கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு அதுக்கு பிறகு நம்ம வாசித்தோம்னா நமக்கு வந்து ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது அந்த 54வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் நாம் நம்முடைய இந்த கயிறுகளை நீட்ட வேண்டும் என்று சொல்லி, நீளமாக்கணும் என்று சொல்லி அங்கே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது இல்லையா. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 118:27 பலிப்பீட கொம்புகளில் பலியை கயிறுகளால் கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்னென்ன முக்கியமாக நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டின்படி ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் முதல் 1-2 வசனங்களை நம்ம வந்து எப்போதும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதாவது ஜீவ பலியாக நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரங்களை, நம்மளுடைய ஆத்மாவை, ஆவி ஆத்மா சரீரம் 3 பகுதிகள் இருக்குது, அதை அப்படியே ஜீவ பலியாக நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்கே பலிப்பீட கொம்புகளில் பலியை கயிறுகளால் கட்டுங்கள் அப்படின்னா இங்கே வந்து அந்த உறுதியை தான் காட்டுகிறது. நம்ம உறுதியாக கர்த்தருக்குள்ளே இருக்கணும் என்பது தான் அங்கே நாம் பார்க்கணும். அதே போல் இங்கே முக்கியமான ஒரு காரியம், முப்பரி நூல் அறாது என்று சொல்லி பார்க்கணும் பைபிளில். அடுத்தது நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கர்த்தருக்கும் நமக்கும், அதாவது ஒரு குடும்பம்னு என்ன எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி அவங்களுடைய அந்த ஐக்கியம், சமாதானம், நிம்மதி, அதெல்லாமே நமக்கு தலைவர், குடும்பத்துக்கு தலைவராக யார் இருக்கணும், கர்த்தர் இருக்க வேண்டும். அப்போது அதைத்தான் பிரசங்கியின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது வந்து முப்பொறி நூல் என்று சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் தலைவராக இருப்பது மட்டும் இல்லை, அவருடைய பிரசன்னம் எப்போது நம்ம உணர்ந்து கொண்டிருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும் என்று தான் அந்த இடத்துல நாம் பார்க்குறோம். அப்படியானால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு குடும்பம்னு சொல்லும்போது பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் வந்து அந்த அன்பு ஐக்கியம், நம்ம வந்து முதலாவது அன்பின் கயிறுகளினால் நம்ம ரட்சித்தார், அதே போல் குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனால் அந்த குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தர் தலைவராக இருந்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த முப்பரி நூல், அதாவது 3 நூல்கள் எது, கர்த்தருக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற அந்த அன்பு ஐக்கியம், அது வந்து சரியாக இருக்குமானால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தான் இந்த முப்பரி நூலுக்கு இருக்கிற அர்த்தமாகும். அதே போல் சங்கீதம் 140:5 அதில் ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு, அகங்காரிகள் மறைவாக வைக்கிற கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. அகங்காரிகள், அதாவது வந்து ரொம்ப பெருமைக்காரங்க, மேட்டிமையாக இருக்கிறவங்க, அவங்க வந்து நமக்கு விரோதமாக அவங்க சில நேரங்களில் என்ன செய்கிறாங்க, மறைவாக கண்ணிகளை வைக்கிறாங்க என்று சொல்லி பைபிளில் தெளிவாக வாசிக்கிறோம். இங்கே 142வது சங்கீதத்தில் 3வது வசனம் உதாரணமாக தாவீது ராஜா அவர் அந்த சங்கீதத்தில் அழகாக ஜெபிக்கிறார் பாருங்கள். அதாவது மறைவாக இந்த என்னுடைய விரோதிகள் வைக்கிற இந்த கண்ணிகளுக்கு என்னை விலக்கி ரட்சியும், என்னை விலக்கி ரட்சியும், இந்த மறைவாக வைக்கிற அந்த கண்ணி அல்லது கயிறுகள், அதற்கு கயிறு, சுருக்கு, வலை என்ற வார்த்தைகள் இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இங்கே சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போது அந்த 140:5 நம்ம வாசித்தா நமக்கு தெரியும், அதில் வந்து கயிறுகள், சுருக்குகள், வலைகள், இந்த மாதிரி மறைவாக கண்ணிகளை துன்மார்க்கன் நமக்கு விரோதமாக வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நேரத்தில் தாவீது ராஜா மட்டும் என்ன செய்கிறார், அவர் வந்து அவருடைய உதாரணம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதாவது வந்து அப்படி துன்மார்க்கன் நமக்கு விரோதமாக செய்யும்போது கர்த்தாவே என்னை இந்த மறைவான கண்ணிகளுக்கு விலக்கி ரட்சியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அதுபோல் நாம் அனுதினமும் நாம் ஜெபத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மளோட குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, நம்மளோட சபைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறைவான கண்ணிகளுக்கு, மறைவான அந்த கயிறுகளால் கட்டப்படுகிற அந்த காரியங்களுக்கு எங்களை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல்
நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரம், அதில் 16வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, 7 அகணினார் கயிர்களினால் அந்த சிம்சோன் சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி தெல்லிலாளுக்கு ஆலோசனை சொல்கிறத பார்க்குறோம். அதாவது தெல்லிலாள் வந்து சிம்சோனுக்குள்ள ஒரு தேவ பலம் இருந்தது இல்லையா, அந்த அவர் வந்து பிறக்கும்போதே நசரேயனாக அப்படி பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு நசரேயன் என்ற விரதத்தை வைத்து அவர் வந்து வளர்ந்து வருகிறார் இல்லையா. அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த தேவ பலம் அவனுக்குள்ளே எதனால் இருக்குது, அந்த தேவ பலத்தை நம்ம வந்து எதனால் எடுத்துடலாம், அவனை எப்படி சிறுமைப்படுத்தலாம் என்பது தான் இந்த தெளிலாளுடைய அதாவது சூழ்ச்சி. அப்போது அங்கே வந்து முதல் 3 தடவையும் கூட சிம்சோன் சொல்லும்போது அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் 7 அகணினார் கயிர்களினால் அப்படி கட்டுனா சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் கூட பெலிஸ்தர் வந்துவிட்டார்கள் என்று சொன்ன உடனே அவனுடைய கயிறுகள் எப்படி அது வந்து நெருப்பப்பட்ட நூல் போல் அது கலந்து போயிட்டுருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் அங்கே 16வது அதிகாரம் 12வது வசனம், அதுலேயும் அப்படி தான் புது கயிறுகளை வாங்கி அவள் வந்து கட்டுகிறாள். புது கயிறுகளினால் அவனை கட்டுறாள். ஒருவேளை புது கயிறுகளை கட்டுனா அவனை சிறுமைப்படுத்தலான்னு சொல்லி 2வது அட்டெம்ப்ட் எடுக்கிறாள். ஆனால் அதுலேயும் கூட அவள் தோற்று போகிறாள். அதாவது அந்த கட்டுகள் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. 3வது தடவையும் 7 ஜடைகளையும் என்னுடைய 7 ஜடைகளையும் நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி 3வது தடவையும் அப்படி சிம்சோன் இடம் கொடுக்குறாரு. ஆனாலும் அதில் வாசித்து பார்த்தா அதுலேயும் அவனுக்கு விடுதலை தான். அதுபோல் நம்ம பார்க்கும்போது இந்த தேவ பலம் அவன் மேலே இருந்தது என்று சொல்லி பார்க்கும். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இருப்பதனால அவனுக்கு அந்த பலம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியாக அவன் ரொம்ப அலட்டி கொண்டே இருக்கிறனால அந்த 16வது அதிகாரம் அந்த 16-17வது வசனங்களில் நம்ம வாசித்து பார்த்தோம்னால் அங்கே தெரியும் தெளிலாள் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி சிம்சோன் இடத்துல கேட்குறான். அலட்டுவதுங்கிறது திருப்பி திருப்பி கேட்குறது, உன்னுடைய பலம் எதனால் போகும், இந்த உன்னை எப்படி சிறுமைப்படுத்தலாம் என்று சொல்லி அவள் கேட்கும்போது இந்த பலம் உனக்கு எப்படி வந்தது என்று சொல்லி கேட்கும்போது, அப்போது கடைசியாக அவள் ரொம்ப அலட்டுறதுனால சிம்சோன் வந்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். என்னுடைய இந்த 7 ஜடைகளை அது வந்து தலைமுடிய சிறைத்து விட்டால் என்னுடைய பலம் என்னை விட்டு நீங்கி போகும் என்பதை அது அப்படியே வெளிப்படுத்தி விடுகிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்குது பாருங்கள், பயங்கரமாக அவனுடைய அந்த கர்த்தருடைய பலம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு அவன் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் வெக்கப்பட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, இங்கே 15வது அதிகாரத்தில் அந்த 13வது வசனம் 14வது வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, புது கயிறுகளினால் அவனை கட்டி விடலாம் என்று சொல்லி, இப்போ அப்படி கட்டிட்டா அவனோட பலம் அவனை விட்டு போயிடும்னு சொல்லி அவனை புது கயிறுகளினால் சிம்சோனை கட்டி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேல் இறங்கினபடியினால், இதை தான் நம்ம கவனிக்கணும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினபடினால் நெருப்புப்பட்ட நூல் போல அவனுடைய கட்டுகள் அருந்து போயிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே வந்து நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கயிர்கள் அருந்து போயிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது புது கயிர்களினால் கட்டி பார்க்குறாங்க இல்லையா. அவள் வந்து சொல்கிறான், முதல்ல 7 அகணினார் கயிர்களினால் கட்டி சிறுமைப்படுத்தலான்னு பார்க்குறான். அதுவும் ஃபெயில்யூர் தான். அதே போல் தான் அடுத்தது நெசவு நூல் பாவோடே கூட பின்னி விட்டால் அப்படி ஆகும்னு சொல்லி இந்த 7 ஜடைகளையும் கட்டி விடுறாங்க. ஆனாலும் அதுவும் ஃபெயில்யூர். அதே போல் தான் முதல்ல பெரிஸ்தர் வந்தபோதும் புது கயிறுகளினால் கட்டும்போது அதுவும் ஃபெயில்யூர் என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியாக அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த உண்மை அப்படியே சொல்லிவிடும்போது தான் தெளிலால் அப்படியே அது தலை மயிர சிறைக்கும்போது அவனோட பலம் அவனை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதத்தின் பலத்தை காத்து கொள்ளணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது
நம்மையும் கூட ஆண்டவர் வந்து அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொண்டார். ஒரு நாளில் நம்ம வந்து பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவமான காரியங்கள் இல்லையா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மை கிருபையாக, அதாவது நமக்கு தகுதின்னு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவருடைய இறக்கும் தயவுனால தான் நம்மை இழுத்து கொண்டார், நம்மை ரட்சித்தார், நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் வந்து அன்புள்ள தேவன், அதே நேரத்தில் நீதி உள்ள தேவன் என்பதை மறக்கக்கூடாது. கர்த்தரோ நீதி உள்ளவர், அதுதான் இந்த காலை வேளையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இன்னும் நல்ல தெளிவாக நம்ம பைபிளில் ஜபத்தோடு வாசிக்கும்போது அல்லது தியானிக்கும்போது நமக்கு தெரியும். அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரம், அதில் வந்து ஆசாரியர்கள் ஆராதனை செய்யும்போது அந்த பரிசுத்த வஸ்திரங்களை அவங்க தரிக்கும்போது அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கூட அந்த மணிகளெல்லாம் இளநீல நாடாவினால அந்த வஸ்திரங்களில் இளநீல நாடாக்கள் தொங்குகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அது எதை காட்டுகிறது, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது தேவ அன்பை தான் காட்டுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது அந்த தேவனோட அன்பு, இரக்கம், அப்படிப்பட்ட தன்மைகள், அவரிடத்துல இருக்கிற தெய்வீக குணங்கள் அது நமக்குள்ளேயும் இருக்கணும். நமக்குள்ள தேவ அன்பு இல்லாவிட்டால் நம்ம வந்து அந்த சத்தியத்தையோ அல்லது சுவிசேஷத்தையோ நம்ம மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாது. அதனால தான் நாம் வந்து தேவ அன்பினால் நிரப்பப்படும். நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறார். தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த தேவ அன்பை நாம் வந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த அன்பு நமக்குள்ளே எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். அதே போல் தொங்கு திரைகள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 10 தொங்கு திரைகளை கயிறுகளினால் அவங்க கட்டி வைக்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு என்ன 10 என்ற அந்த நம்பர் வந்து உத்தரவாதத்தை காட்டுகிறது. அதாவது ஆசரிப்பு கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டின்படி நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, நாம் வந்து கர்த்தரை ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு சித்தமான அந்த இடத்துல நாம் தொழுது கொள்கிறோம். அப்போது கர்த்தரோட பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தரோட வாசஸ்தலம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல நாம் வந்து பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சின்ன வேலை அங்கே கொடுத்துருந்தா கூட நாம் வந்து மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்து அந்த வேலைகளை, கர்த்தருடைய வேலைகளை செய்கிறதுல நம்ம அசதியாக இருக்காமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கோம். அதுக்கு நமக்கு ஒரு மனத்தாழ்மை வேண்டும், தேவ அன்பு வேண்டும். அதெல்லாம் அந்த குணங்கள் தான் இங்கே வந்து இந்த ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய வகையில், ஆவிக்குரிய நிலையில் நம்ம அதை தியானிக்க வேண்டும். அதாவது இளநீல நாடா என்று சொல்லும்போது தேவ அன்பை தான் அங்கு காட்டுகிறது. அதே போல் சிவப்பு நூல் என்று சொல்லி அடிக்கடி வரும். ஆசரிப்பு கூடாரத்துடைய பல காரியங்களும் நம்ம பார்க்கும்போது அந்த சிவப்பு நூல் என்று சொல்லும்போது அந்த தியாகத்தை காட்டுகிறது. அதுபோல் நாமும் நம்மளோட நேரத்தை, நம்மளோட பலம், நம்மளோட பணம், இதெல்லாம் வந்து நம்ம கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம செலவு பண்ணணும், நாம் வந்து தியாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா. அதாவது கர்த்தர் வந்து அவர் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாக நம்மில் அன்பு கூர்ந்தார் இல்லையா, நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அவர் மன்னித்து நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது தேவன் எப்படி நம்ம மேலே அன்பாக இருந்து நம்மை ரட்சித்தாரோ அதுபோல் நாமும் தேவ அன்பினால் நிறைந்து நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல, அப்படி அல்ல, நாம் வந்து உண்மையாக கர்த்தருக்காக என்ன செய்யணும், நாம் வந்து உத்தரவாதத்தோடு இருந்து சபையில் உண்மையாக இருந்து நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் இன்னொரு கயிறுகள் பற்றி நம்ம இங்கே பைபிளில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 5:22 பார்க்கும்போது அங்கே துன்மார்க்கனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் பாவ கயிறுகளினால் அவன் கட்டப்படுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்போது ஆண்டவரும் ரொம்ப கருத்தாக இருக்கிறார். நீதிமான் யார், துன்மார்க்கன் யார், இதெல்லாம் ஆண்டவர் கடைசியில் பிரித்து விடுவார். அவருடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி வருகிறது, அவருடைய வருக சமீபம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் நாம் வந்து விழிப்பாக இருக்கணும். நாம் வந்து நமக்கு கொடுத்த கர்த்தருடைய கிருபைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், துன்மார்க்கன் பாவ கயிறுகளினால் அவன் கட்டப்படுவான். கடைசியில் பாருங்கள், அது முடிவு அவனுக்கு பரிதாபமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தை இழுத்து கொண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களாம், அந்த துன்மார்க்கர்
எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 5:18-19 நாம் ஜபத்தோடு கூட வாசித்தா நமக்கு புரியும். அதாவது பரிசுத்தருடைய ஆலோசனை அது தீவிரித்து வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி அப்படி அசட்ட பண்ணுகிற வார்த்தைகளை அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி பைபிளில் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து நிதானித்து பார்த்தா இந்த கடைசி நாட்களில் எல்லாமே பயங்கரமான தண்டனைகளாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் வந்து பீரியாடிக்கலாக அவர் வந்து பலவிதமான தண்டனைகளை அனுமதித்து தான் மனுஷன் எப்படியாவது உணரணும்னு சொல்லி பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் என்று சொல்லி அவரும் கிருபையாக நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனுஷன் வந்து இருதய கடினத்தினால இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிற, அதாவது இருதய கடினம் அல்லது அறியாமை, அது அவனுடைய அறியாமையினால் அவன் சங்காரமாகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது மாயையின் கயிறுகளினால் அக்கிரமத்தை இழுத்து கொண்டு வர்றதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான் மனுஷன் இல்லையா. அக்கிரமத்தை இழுத்து கொண்டு வருகிறான். கர்த்தர் வந்து என்ன நம்மை எப்படி இழுத்து கொண்டு வந்தார், உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை எப்படி வேறுபடுத்தினார், அவர் அவருடைய அன்பின் கயிறுகளினால் நம்மை இழுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே அந்த பாவி அல்லது துன்மார்க்கன் அவன் வந்து என்ன செய்கிறான், தன்னுடைய அக்கிரமத்தை அவன் இழுத்து கொண்டு வருகிறான். மாயையின் கயிறுகளினால் அவன் இழுத்து கொண்டு வர, மாயை இந்த உலகத்தில் பிரசங்கியின் புத்தகத்தில் நம்ம 12 அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தில் நிறைய தடவை அந்த மாயை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உலகம் வந்து மாயைக்குள்ளே கிடக்கிறது, இது முதலாவது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாயான காரியங்களை காட்டி அவன் பிசாசு வந்து நம்மை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அவனோட மாயையின் கயிறுகளுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ள கூடாது. நம்மளுடைய ஆத்மா மாயைக்கு விலகணும் இல்லையா. அப்போது அந்த சங்கீத புத்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், அப்போது என்னத்த மாயைக்கு தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து நாம் உறுதியாக இருக்க வேண்டும்னு சொல்லி பார்க்கோம். முதல்லையே ஏசாயா புத்தகத்தில் 54 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று வாசிக்கிறோம் இல்லையா. அப்படியானா என்ன அர்த்தம், நம்ம வந்து நம்மளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். முளை என்று சொல்லும்போது இப்போ டென்ட் எல்லாம் போடும்போது அந்த முளைகளை முதல்ல எந்த ஒரு இதுக்கும் அந்த முளை போடுவாங்க இல்லையா. அப்போது அது வந்து உறுதியாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு உள்ள கட்டுமானம் அது நன்றாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்மளோட முளை என்று முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது நம்ம அடிப்படையாக உள்ள சத்தியங்கள் அதுக்கெல்லாம் நம்ம முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தான் பார்க்கணும். அதில் நம்ம முதல்ல ஸ்திரப்படணும், உறுதிப்படணும். அதுக்கு பிறகு தான் சகோதரனை நம்ம வந்து ஆதாயம் பண்ண முடியும். அதுபோல் இங்கே வந்து இன்னொரு சில கயிறுகளையும் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது மூக்கணாங்கயிறு என்று சொல்லி அந்த கயிறுகளை குறித்து நாம் யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், 39:10 காண்டாமிருகத்தை உன்னால் அடக்கி கட்ட முடியுமா, காண்டாமிருகத்தை கயிறுகளினால் ஆக்சுவலாக கட்டுறாங்க இல்லையா. அப்போது அது எதனால், அது வந்து ஒரு அடங்காத ஒரு மிருகம் என்று சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி மூக்கணாங்கயிறு வச்சு பிகமோத்துன்ற அந்த மிருகத்தை நம்ம வந்து கட்டுக்கிறோம். ஆனாலும் கூட இந்த இதையெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக கர்த்தருடைய கிரியைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தருடைய கிரியைகள் அவருடைய சிருஷ்டிப்பு என்று சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் அல்லது மிருகங்கள் அதையும் நம்ம தியானிக்கணும். இந்த பெரிய லீவியா தான் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அதே யோபில். அப்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து இப்போ ஒரு குதிரையை வந்து கடிவாளத்தினால் கட்டுவாங்க, அது மாதிரி இங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிகமோத்துன்ற அந்த மிருகத்தை மூக்கணாங்கயிறுனால் அதை கட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நாமும் கூட இந்த ஆவிக்குரிய அர்த்தம் இதில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டாதான், நம்ம கர்த்தருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பது தான் முக்கியமான காரியம். நான் முதலே சொன்ன இந்த முப்புரை நூல் அறாதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஸ்திரமாக திடமாக இருப்போமானால் நமக்கு நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் உண்டு என்பது மறக்கக்கூடாது. அதே போல தான் இங்கே பிரசங்கியின் புத்தகத்தில் 12:6 வெள்ளி கயிறு கட்டு விடுவதற்கு முன், அதாவது சில காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய முடிவில் நம்முடைய அதாவது இந்த சரீரம் அழிந்து போகிறது, நம்மளுடைய
அந்த சரீரம் வந்து மறுரூபமாகி கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா. நம்மளோட நம்பிக்கையே கிறிஸ்தவ நம்பிக்கையே அதுதான். நாம் வந்து நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகையில் நாம் மறுரூபப்படுவோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், நாம் மறுரூபமடைந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அவருக்கு நாம் கீழ்ப்பிட வேண்டும். இங்கே பாருங்கள், அந்த பிரசங்கி புத்தகத்தில் நம்மளோட சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியறதை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த வெள்ளி கயிறு கட்டு விடுவதற்கு முன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்திடணும், மனம் திரும்பிடணும். அங்கே வாலிபனுக்கு சொல்லும்போது அந்த வாலிபனுக்கு சொல்கிற மாதிரி ஆரம்பித்து தான் அந்த நம்முடைய எல்லாருடைய முடிவை குறித்து அந்த பிரசங்கி அழகாக எழுதி வைத்திருக்கார். சாலமோன் ராஜா அவருக்கு தேவன் வந்து தேவ ஞானத்தை கொடுத்து தான் அவர் இந்த பிரசங்கின் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மாயை 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 என்பதை திருப்பி திருப்பி சொல்லி, அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முடிவான காரியம் நம்ம முடிவில் என்ன நடக்கும் என்பதையும் கூட தீர்க்க தரிசனமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எல்லோரும் நம்ம வந்து நியாயத்தீர்ப்பில் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நம்மளோட சரீரத்தில் நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கு தக்க பலனை நம்ம அடையப் போகிறோம். அதனால் இந்த வெள்ளிக்கயிறு கட்டு விடுவதற்கு முன் நம்மளோட உடம்பு வந்து ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து மரிக்கும்போது அடக்கம் பண்ணப்படுகிறோம் இல்லையா. அப்போ அதைத்தான் அந்த அர்த்தத்தில் தான் அங்கே அது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். நாம் இந்த சரீரத்தில் செய்கிற நன்மை அதிகமாக இருக்கணும், அது நம்ம வாஞ்சிக்கணும். நாம் வந்து அதிகமாக நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு கர்த்தர் வந்து முடிவில் பலன்களை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின யோவான் சுவிசேஷம் நம்ம வாசிக்கும்போது 2:15-16 நம்ம வாசிக்கிறோம். அதாவது வந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்குள்ளே இருந்தது இல்லையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து அங்கே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு கடைகளை வச்சு வியாபாரம் பண்ணும்போது அவர் சவுக்க கயிறுகளினால் உண்டாக்குனார். சவுக்க எப்படி உண்டாக்குனாரு, நம்ம இந்த சவுக்கை வச்சு சின்ன பிள்ளைங்களை அடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாரு, கயிறுகளால் அந்த சவுக்கை உண்டாக்கி அவங்கள விரட்டினார் என்று சொல்லி பார்க்கும். அவர் வந்து அதட்டினார் என்று சொல்லி பார்க்கும். எப்படி அதட்டுறாரு, என்னுடைய வீடு அது ஜப வீடு, சகல ஜாதிகளுக்கும் அது ஜப வீடாக இருக்கிறது, அதை கள்ளர் குகை ஆக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வந்து கண்டித்து உணர்த்துகிறத பார்க்குறோம். அதுபோல் நாமும் கூட ஆண்டவர் வந்து ஒரு நாளில் இந்த சவுக்கு என்று சொல்லும்போது அது வந்து கர்த்தருடைய இப்போது ஏதோ நம்ம கொஞ்சம் தண்டனைகளை அனுபவிக்கிறது, ஏதோ நம்ம அந்த தண்டனைகளை லைட்டாக நினைக்கக்கூடாது. நம்ம வந்து முடிவில் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம வந்து நிச்சயமாகவே அந்த கோபாக்கினைக்கு நம்ம நீங்களாகி இப்போதே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதாவது ராகாபு அவளுடைய பெயர் வந்து அந்த விசுவாசிகளுடைய பட்டியலில் எபிரேயர் புத்தகத்தில் 12 நம்ம வாசிக்கும் போது 11 விசுவாச பட்டியல்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த ராகாபு பற்றி அவளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா, அந்த தேவனுடைய மனுஷர்கள் அடைக்கலம் பூந்து கொள்வதற்கு அவள் வந்து பாதுகாப்பு கொடுத்ததுனால அவளுடைய குடும்பம் அங்கே காக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அவளுடைய குடும்பத்தை அப்படி உண்மையாக அந்த தெய்வ தூதர்கள் காப்பாற்றுவதற்கு அடையாளமாக உன்னோட வீட்டு ஜன்னலில் சிவப்பு நூலை கட்டி தொங்க போடணும்னு சொன்ன உடனே அவளும் அப்படியே செய்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ சிவப்பு நூல் என்பது தியாகத்துக்கு மட்டும் இல்லை, அது கர்த்தருடைய ரட்சிப்புக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது ராகாபு யோசுவாவின் புத்தகத்தில் 2:21 ராகாபின் குடும்பத்திற்கு ரட்சிப்பு கிடைத்தது மட்டும் இல்லை, அந்த விசுவாச பட்டியலில் அவளோட பெயரும் இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். அவள் வேசி என்று சொல்லி அவளை நம்ம வந்து அசட்டையாக நினைக்கிறோம். மனிதர்கள் பொதுவாக அப்படி தான், நம்ம யாரையும் நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் அப்படி இல்லை, அங்கே ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர், அதே போல் கர்த்தரோ அவர் நீதி உள்ளவர். அங்கே தேவனுடைய மனுஷர்களுக்கு தன்னோட வீட்டில் அவர் பாதுகாப்பு கொடுத்ததுனால அந்த வேசியுடைய பாவத்தை கர்த்தர் இரக்கம் காட்ட, அந்த வேசிக்கு இரக்கம் காட்டிய அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் கூட அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த கயிறுகளின் மூலமாக நம்ம வந்து பைபிளில்
என்னென்ன காரியங்கள் பார்த்தோன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பலவிதமான காரியங்கள், அதாவது முப்பரி நூல் பார்த்தோம், சிவப்பு நூல், இளநீல நாடா அல்லது மூக்கடாங்கயிறு என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல் ஏழு அகனி நாற்கயிறுகள் என்று சொல்லி பார்த்தோம், புது கயிறுகளினால் கட்டுறது, அதே போல் நெசவு நூல் பாவோட சேர்த்து கட்டுறது, இதெல்லாம் நம்ம தியானித்தோம் இல்லையா. அதனால் அந்த மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தை இழுத்து கொண்டு வந்து நம்ம வந்து முடிவில் மரணம் சந்திக்காதபடி நாம் வந்து ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி நாம் வந்து அன்பின் கயிறுகளினால் நம்மை ஆண்டவர் இழுத்தார் அல்லவா, அதை நம்ம வந்து எப்போதும் நினைத்து கொண்டு நாம் மற்றவர்களை ஆதாயம் பண்ணி அந்த நம்ம முதல்லையே பார்த்தோம் இல்லையா, அந்த ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரத்தில் நாமத்துக்கு மைமுண்டாவதாக, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் கூடாரத்தை விசாலமாக்கு என்று சொல்லி முதல்லையே ஏசாயா நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு இல்லையா. அதை நம்ம நன்றாக தியானித்து அந்த வாக்குத்த வசனத்துக்கு நாம் வந்து நம்மை ஒப்பு கொடுப்போம், நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க நாம் வாஞ்சாயிருப்போம், விழித்திருப்போம், கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்,